الله أكبر، الله أكبر، الله أكبر، الله. كانكيانا சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா, நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா வாராந்திர குர்ஆனுடைய தஃப்ஸீருடைய நிகழ்விலே அல்லாஹு தொடர்ந்து வாரம் தோறும் சனிக்கிழமை அல்லாஹு தஆலா நம்மை ஒன்று கூட்டி குர்ஆனுடைய விளக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹாதீஸுகள் என்கிற நபி மொழிகளையும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் பல்வேறு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பதற்கும் அதை புரிவதற்கும் அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இதன் மூலமாக அல்லாஹ் இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தையும் வெற்றியையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அப்போ தொடர்ந்து சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களில் குறித்த விளக்கங்களை தஃப்ஸீரை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த விதத்தில் இந்த வாரம் சூரா ஆல இம்ரானுடைய தஃப்ஸீரை இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் என்பதை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை குறித்து ஒரு வார தஃப்ஸீரிலே பல்வேறு தகவல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்புகளை குறித்து நாம் பார்த்தோம். அதே நேரத்திலே இரண்டு வசந்தங்கள், ரபிய என்றால் வசந்தம், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர். தற்போது நாம் ரபியுல் ஆஹிருடைய மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் வழிமார்களை குறித்து அதிகம் மக்களிடத்திலே பேசப்படுகின்ற ஒரு மாதம். இறைநேசர்கள் என்றால் யார், இறைநேசராக நாம் ஆக முடியுமா, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர்களாக நாம் எப்படி நம்மை ஆக்கிக் கொள்வது, இறைநேசர்கள் என்று யாருக்கு சொல்வார்கள், இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அபரிவிதமான சிறப்புகள் என்ன என்பதை குறித்த விலாவரியான தகவல்களை குர்ஆனுடைய தஃப்ஸீரின் வாயிலாக இன்ஷா அல்லாஹ் ரபியுல் ஆஹிர் என்கிற சிறப்பை அடிப்படையாக வைத்து இன்று இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கின்றான், அதனுடைய விளக்கம் என்ன என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரா யூனுஸிலே 64வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். வலிமார்கள் என்கிறோம், இறைநேசர்கள் என்கிறோம், அவுலியாக்கள் என்கிறோம், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? குர்ஆனின் சூரா யூனுஸிலே 64வது வசனம் இறைநேசர்களை குறித்து பேசுகிறது. ஏன் ஹஸரத் ரபியுல் ஆஹிரில் இறைநேசர்களை குறித்து பேச வேண்டிய தேவை என்ன?
ரபியுல் அவ்வல்ல நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். எனவே நபிசல்லா அலைஹிஸ்ஸலத்தை குறித்து பல விஷயங்களை அந்த மாதத்திலே நாம் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம், மௌலூது ஓதுகிறோம், மீலாது பயானங்களை கேட்கிறோம். ரபியுல் ஆகிரிலே ஏன் இறைநேசர்களை குறித்து நாம் ஏன் பேச வேண்டும் என்று கேள்வி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ரபியுல் ஆகிரில்தான் வலிமார்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற முஹையத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், வலிமார்களுடைய தலைவர் பிறந்த இந்த மாதம் ரபியுல் ஆகிருடைய மாதம். எனவே இந்த மாதத்தில் வலிமார்களை குறித்தும் இறைநேசர்களை குறித்தும் மக்களிடத்திலே பரவலாக பேசப்படுவது வழக்கம். அந்த விதத்திலே அல்லாஹ் சூரா யூனுஸிலே 64வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா? அந்த வசனத்திலே ஆரம்பிக்கிற போது அலா என்று ஆரம்பிக்கிறான். அலா என்றால் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆரம்பிக்கிறான். குரான்ல அல்லாஹு தஆலா அப்படியே பேசிக்கிட்டே வர்றான். குரான்ல அல்லாஹு தஆலா பல விஷயங்களை அல்லாஹு தஆலா குரான்ல பேசிட்டே வர்றான். பேசிக்கொண்டே வருகிற போது இறைநேசர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது அலா என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இந்த மாதம் வலிமார்களுடைய தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்களுடைய பிறந்த மாதம். என்ன மாதமா? வலிமார்களுடைய தலைவர். எனவே இந்த மாதத்தில் இறைநேசர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். வலிமார்கள்னு சொல்றாங்களே, இறைநேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்ன்னு சொல்கிறாங்களே, நம்ம அல்லாஹ்வுடைய நேசராக முடியுமா? நம்ம அல்லாஹ்வுடைய நேசராக ஆக முடியுமா? அப்படி ஆக முடியுமான்றதான் இந்த இன்றைய தஃப்சீரில் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அலா என்று சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கின்றான், இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு சொல்றான், லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் எதை பற்றியும் பயப்படவும் மாட்டார்கள், எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டார்கள். அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசர். அல்லாஹ்வுடைய நேசர்னா அல்லாஹ் என்னன்னு சொல்றான், எதை பற்றியும் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, எதை நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க. ஏன் கவலைப்பட மாட்டாங்க, ஏன் வருத்தப்பட மாட்டாங்க? முழுக்க முழுக்க அவங்க யாரை நம்பி இருப்பாங்க? அல்லாவை நம்பி இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அல்லாவுடைய நேசர்னு பேர். நம்ம எப்படி இருப்போம்? ஒரு நாளாவது பயம் இல்லாமல் இருக்கிறோமா? நாளைக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோ? ஒரு நாளாவது கவலைப்படாமல் இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை என்ன ஆயிருமோ? இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு பயம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹு தஆலா எப்படி சொல்கின்றான், அவர்களுக்கு என்ன கிடையாது? எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அடுத்து அல்லாஹு தஆலா, அப்ப இறைநேசர்கள் அப்படின்றவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? இறைநேசருடைய தன்மை எப்படி இருக்குமா? அவங்களுக்கு என்ன இருக்காது? அவங்களுக்கு யார் மேலையும் பயம் இருக்காது. அல்லாஹ்வை தவிர என்ன செய்ய மாட்டாங்க? யார் பயந்தா யாருக்கு தான் பயப்படுவாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும். நம்ம ஒரு கரப்பாங்குச்சி கூட பயப்படுறோம், ஒரு பள்ளியை பார்த்தா பயப்படுறோம், இதுதான் நம்ம நிலை. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் யாருக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுவார்கள். இன்னொரு தன்மை அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன செய்ய மாட்டாங்க அவங்க? யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பண்பு. இன்ஷால்லா அல்லாஹு தஆலா நம்மளையும் அந்த மாதிரி ஒரு தன்மையில் அல்லாஹ் நம்மளை ஆக்கணும் இன்ஷால்லா. நம்மளும் யாருக்கு மட்டும்தான் பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். யாருக்கு எதை குறித்த என்ன செய்யக்கூடாது? நம்ம கவலைப்படக்கூடாது. அடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில் சொல்கிறான், சரி எல்லாரும் அல்லாஹ்வுடைய நேசர் ஆயிட முடியுமா? ஆக முடியும். எப்போ ஆக முடியும்? அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்திலே, அல்லாஹ் அந்த குர்ஆனில் அந்த வசனத்திலே சொல்கின்றான், ஒருத்தர் அல்லாஹ்வுடைய நேசர் ஆக வேண்டுமென்றால் அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நேசராக யாரால் ஆக முடியாது? காஃபிரால என்ன செய்ய முடியாது?
ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய காஃபிரால இறைநேசர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா யாரால் இறைநேசராக முடியும்? யார் இறைநேசர் என்று சொல்றா? அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஈமான் கொண்டிருப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் தன்மை. ரெண்டாவது என்ன சொல்றான் அல்லாஹு தஆலா? வகானு யத்தகூன், அவர்கள் தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள். என்னவாக இருப்பார்கள்? தக்குவா. தக்குவானா என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம், இறை அச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். சரிங்க ஹசரத், தக்குவானாங்க என்ன ஹசரத்துங்க? இறை அச்சம்னா அப்படி நான் உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறதா? இறை அச்சம் என்றால் என்ன? அதுக்கு விளக்கம் தெரியணும்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிட்டா? யார் இறைநேசர்கள், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தக்குவா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். சரி, இறையச்சம்னா என்னங்க ஹஸ்ரத்தி? உஸ்தாத், இறையச்சம்னா என்ன? அதையும் குர்ஆனில் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஏவி இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பது. அல்லாஹ் ரசூலோ எதை ஏவி இருக்கிறாங்களோ, எதை கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பது. அல்லாஹ் தொழுகு சொல்கிறான், தொழுதறணும். அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்கிறான், நோன்பு வச்சிடணும். அல்லாஹ் பணம் காசு இருந்தால் ஹஜ் செய்ய சொல்கிறான், ஹஜ் செஞ்சிடணும். ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுத்துடணும். அப்படி அல்லாஹு தஆலா எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறானோ, நீ இதை செய்ய, இதை நீ செய்யணும்னு சொல்லியிருக்கானோ, அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? செய்யணும். செஞ்சால் தான் என்ன ஆக முடியும்? தக்குவாதாரியாக ஆக முடியும். தக்குவாதாரியானா தான் என்னவாக முடியும்? அவுளிய அல்லாஹ்வுடைய நேசராக முடியும். அதெல்லாம் அல்லாஹ் சொல்லதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா நீ என்ன செய்ய முடியாது? நீ அல்லாஹ்வுடைய நேசராக ஆக முடியாது. அப்போ அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னார்களோ அதை நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? எடுத்து நடக்கணும் வாழ்க்கையில். அல்லாஹ் தொழுகு சொல்கிறானா? அஞ்சு வக்து கட்டாய கடமையாக, அஞ்சு வக்து கட்டாயமாக நம்ம தொழுதுறணும். அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லியிருக்கானா? ஹஜ் செய்ய சொல்லியிருக்கானா? ஜக்காத்து கொடுக்க சொல்லியிருக்கானா? கரெக்டாக செஞ்சிடணும். அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா எல்லா தூக்கி நரகத்தில் போட்டுருவோம். அப்போ என்ன செய்யணும்? அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்றால், ஈமான் கொண்டிருப்பார்கள், தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள். தக்குவா என்றால் என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் எதை கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ்வும் ரசூலும் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களோ அதை செய்யக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்க, வட்டி வாங்கக்கூடாது. ஹராமான காசு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. சாராயம் குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது. அடுத்தவன் எத்தி அடுத்தவனுடைய பொருள் ஆட்டையை போடக்கூடாது. திருடக்கூடாதுன்னா திருடக்கூடாது. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இப்படி அல்லாஹ்வும் ரசூலும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதை நாம் தவிர்ந்து கொள்வது. விளங்குச்சா? ஃபர்ஸ்ட் என்ன? அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை என்ன செய்யணும்? எடுத்து நடக்கணும். ரெண்டாவது என்ன? அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை என்ன செய்யணும்? செய்யக்கூடாது, தவிர்ந்து கொள்ளணும். மூணாவது ஒன்று இருக்கிறது, சந்தேகமான விஷயங்கள். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? டவுட்டாக இருக்கு. இது என்னவா இருக்கு? இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்போ டவுட்டாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை செய்யாமல் விட்டுறது நல்லது. என்ன செய்யக்கூடாது? செய்யாமல் விட்டுறணும். இப்போ உதாரணமாக பாருங்க, இப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்காத கறியை நம்ம சாப்பிடலாமா? இப்போ ஆடு அறுக்கிறாங்க, கோழி அறுக்கிறாங்க, மாடு அறுக்கிறாங்க. இப்போ அறுக்கும் போது என்ன சொல்லி அறுக்கணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி அறுக்கணும். இப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி அறுக்கப்படாத ஒரு ஒரு கறியை ஒரு ஹோட்டலில் சமைச்சிருக்கிறாங்க, அந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிடலாமா? இப்போ காஃபியருடைய ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பிஸ்மில்லா சொல்லி அறுத்துருப்பாங்க? ஆனால் வெளியில் போட்டுக்குவாங்க. என்ன போட்டுக்குவாங்க? ஹலால் அப்படின்னு போட்டுவாங்க. ஆனால் நம்ம நம்பிடக்கூடாது, போய் கேட்கணும். என்ன கேட்கணும்? உண்மையாகவே இது ஹலால் தானா? எந்த கடையில் கறி வாங்குறீங்க? அது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா? காஃபிரி டென்ஷன் ஆயிடுவான். ஏண்டா சாப்பிட வந்தால் சாப்பிடலாம் போடா, சும்மா பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாங்களா வெளில அறுத்தாங்களா கே, சாப்பிட விருப்பம் தான் சாப்பிடு. அப்போ அப்படி தானே சொல்லுவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்?
முடிந்த அளவுக்கு இறைச்சி உணவுகளை கறி மாறி உணவுகளை எந்த கடையிலே சாப்பிட்றத நம்ம தவிர்த்து கொள்ளணும். காஃபிர் கடையில் உதாரணமாக பிரியாணி இருக்குது, பிரியாணி காஃபிர் ஒரு கடை இருக்குது, காஃபிர் கடையில் பிரியாணி விற்கிறாங்க வச்சுக்கோங்க. முதல்ல நமக்கு தெரியணும், என்ன தெரியணும், ஊர்ஜிதமாக 100% இந்த கறி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட கடையில் தான் வாங்கப்பட்ட கறி. இது காஃபிர் கடையாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட கடையில் தான் இவங்க கறி வாங்கி பிரியாணி செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு 100% தெரிஞ்சாதான் அந்த கடையில் என்ன செய்யணும், பிரியாணி சாப்பிடணும். அந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நீ சாப்பிடக்கூடாது. இப்போ உனக்கு டவுட் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ, சொல்கிறத பார்த்தா என்ன செய்ய முடியல, இது ஹலால் மாதிரி தெரியல, இப்போ இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும், உனக்கு என்ன வந்துருச்சு மனசுக்குள்ள, இந்த உணவு ஹலாலா ஹலால் இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு இருக்கிறது. அப்போ நீ அதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாது. இதற்கு பேர் தான் என்னது, தக்குவா. இதுக்கு பேர் தான் என்னம்மா, தக்குவா. அப்போ நாம் எப்போ இறைநேசர் ஆக முடியும், நம்ம ஃபஸ்ட்டு என்ன 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 இருக்கணும், நம்மள்கிட்ட ஈமான் சரியாக இருக்கணும், நம்மள்கிட்ட ஈமான் சரியாக இருக்கணும். ரெண்டாவது நம்மள்கிட்ட என்ன இருக்கணும், தக்குவா இருக்கணும். என்ன இருக்கணும், தக்குவா, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். அச்சம்னா என்ன, அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடக்கணும், அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்ந்து கொள்ளணும், சந்தேகமான விஷயத்தை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். விளங்குச்சா, சரி. இப்போ இந்த மாதம் என்ன சொன்னோம், வலிமார்களுடைய தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். வலிமார்களுடைய தலைவர் யாரு, யாரை சொல்லப்படுது, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்கள சொல்லப்படுது. இப்போ அவங்க எப்படி தக்குவாதாரியா இருந்தாங்க, சும்மா இறைநேசர் ஆக முடியாது இல்லை, யாரால தான் இறைநேசர் ஆக முடியும், அவங்கள்ட்ட என்ன இருக்கணும், அவங்க ஈமான் கொண்டு இருக்க வேண்டும், என்னவா இருக்கணும், தக்குவாதாரியா இருக்கணும். அப்பதான் என்னவாக முடியும், அல்லாவுடைய அன்பை நம்ம பெற முடியும், நம்மளும் அல்லாவுடைய நேசராக முடியும். சரி, இப்போ வலிமார்களுடைய தலைவர்ன்றாங்களே, இறை நேசர்களுக்கு தலைவரா யாரு, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். எப்படி அந்த அந்தஸ்தை அடைஞ்சாங்க, அவங்க வரலாற்றில் நம்ம பார்க்கிற போது அவர்களுடைய தாய் தந்தை, அவங்க தந்தை பேர் அபு சாலிஹ், அவங்க தந்தை பேர் என்னது, அபு சாலிஹ். அவங்களுடைய தாயார் பேர் ஃபாத்திமா, அவங்களுடைய தாயார் பேர் ஃபாத்திமா. இவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் அப்துல் காதர் ஜீலானி. பகதாதில் அடங்கியிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஆலிம் அவங்க, நிறைய பேர் நேர்வழி அந்த காலத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்கள். சரி, இவங்க எப்படி இந்த நிலையை அடைஞ்சாங்க, அத்தாமா எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் புள்ள. நான் எப்படி வேணா இருப்பேன், என் புள்ள மட்டும் அவுளியாக வரணும்னு எப்படி, நான் சினிமா பார்ப்பேன், நான் படம் பார்ப்பேன், நான் பாட்டு பார்ப்பேன், என் புள்ள மட்டும் அவுளியாவாக வரணும் அப்படின்னா எப்படி வரும், நான் தொழுக மாட்டேன், என் புள்ள மட்டும் தொழுகையாலேயே வரணும்னா எப்படி வரும், வருமா, நான் குரானை எடுத்து வச்சு காட்டவே மாட்டேன் ஆனால் என் புள்ள மட்டும் குரான் ஓதணும்னா வருமா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க பழமொழி, கேள்விப்படுறீங்களா, தாய் எப்படியோ தந்தை எப்படியோ அப்படித்தான் பிள்ளை வளரும். முதல்ல அது எங்கே பார்க்கும், யாரை பார்க்கும், நம்ம அத்தாமா, அவங்க அத்தாமாவை தான் பார்க்கும். அத்தாமா தொழுகையாளியாக இருந்தால் பிள்ளையும் தொழுகையாளியாக மாறும், அத்தாமா பேணுதலானவங்களாக இருந்தால் பிள்ளையும் பேணுதலாக மாறும், அத்தாமா வந்து சிகரெட் குடிக்கிறான் இருந்தால் மகனும் சிகரெட் குடிப்பான். அத்தா அவன் மகனை வந்து என்ன செய்கிறாரு, 10 தடவை சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறான்னா 11வது தடவை இவன் யோசிப்பான், அத்தா இதையே என்ன செய்கிறாரு, வாங்க விட்டு இருக்கிறாரு, அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன செய்வான், யோசிப்பான். அப்போ தாய் தந்தையர்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், பிள்ளையும் என்ன செய்யும், பேணுதலாக இருக்கும். இப்போ முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய தாய் தந்தை அபு சாலிஹ் ஃபாத்திமா. ஒரு நாள் அபு சாலிஹ் ஒரு காட்டு வழியாக நடந்து போகிறாங்க, ஒரு காட்டு வழியாக நடந்து போகும்போது கடுமையான பசி அவர்களுக்கு, கடுமையான பசி, தாங்க முடியலை அவங்களுக்கு. அப்போ கல்யாணம் ஆகலை. அப்போ என்னாச்சுன்னா அங்கே ஒரு ஓடை, ஓடை தெரியுமா, தண்ணி அப்படி வரும்ல ஆற்று, அந்த ஓடையில் ஒரு ஆப்பிள் தண்ணியில் அப்படி உருண்டு உருண்டு வருது. அப்போ உடனே என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபு சாலிஹ் பசி தாங்க முடியல, அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த ஆப்பிள் என்ன செஞ்சாங்க,
எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆஹா, இந்த ஆப்பிள் யாருடைய ஆப்பிள்? இந்த ஆப்பிள் யாருடைய ஆப்பிள்? சரி, பசி தாங்க முடியல, அந்த தண்ணியில் மிதந்து வந்துச்சு, அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் தோணுது இது யார் ஆப்பிள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போறாங்க, பார்த்தா அங்க ஒரு மரம், அந்த மரத்துல இருந்துதான் ஆப்பிள் கீழே வந்திருக்கு, அது தண்ணியில வந்திருக்கு, இதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த மரம் எங்க இருக்குன்னா ஒருத்தருடைய தோட்டத்துல இருக்கு. இப்ப நேரா அந்த தோட்டத்துக்கு போறாங்க. அந்த தோட்டத்துடைய உரிமையாளர்கிட்ட போய் கேக்குறாங்க, உங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் விழுந்துருச்சு, அந்த ஆப்பிள் தண்ணியில மிதந்து வந்துச்சு, பசி தாங்க முடியாம உங்க அனுமதி இல்லாம நான் அதை சாப்பிட்டுட்டேன். உரிமையாளருடைய அனுமதி இல்லாம சாப்பிட்டதுனால அது எனக்கு ஹராம் ஆயிருச்சு. என்னவாயிருச்சு? சாப்பிடலாமா? அடுத்த வீட்டு பொருள் கேட்காம எடுத்து யூஸ் பண்ணலாமா? பசி தாங்க முடியாம இந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டேன், எனக்கு இதை மன்னிச்சு அதை ஹலால் ஆக்கி கொடுங்களேன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இதை மன்னிச்சு நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன், இந்த ஆப்பிள் எனக்கு ஹலால் ஆக்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே அந்த உரிமையாளர் தோட்டக்காரன் என்ன செய்ய தெரியுமா? இந்த ஒரு ஆப்பிளை உனக்கு ஹலால் ஆக்கி தரணும்னா நீ ரொம்ப ஒரு நான் சொல்ற வரைக்கும் என் தோட்டத்தில் நீ வேலை செய்யணும்ட்டாங்க. என் தோட்டத்தில் என்ன செய்யணுமா? நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அந்த தோட்டத்தில் வேலைக்காரனாயிட்டாங்க. எதுக்காக? ஒரு ஆப்பிளை அந்த உரிமையாளரிடத்திலே கேட்காமல் சாப்பிட்டதற்காக, அதை ஹலாலாக்குவதற்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த தோட்டத்தில் வேலைக்காரனா மாறிட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சொல்ற காலம் வரைக்கும், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த உரிமையாளர்கிட்ட வந்து சொல்றாங்க, இத்தனை வருஷமா வேலை செஞ்சேன், எனக்கு என்ன செஞ்சிருங்க, இந்த ஒரு ஆப்பிளை ஹலால் ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த தோட்டத்துடைய உரிமையாளர் சொல்றாரு, நான் அந்த ஆப்பிளை ஹலால் ஆக்கணும், உங்களுக்கு நான் ஹலால் ஆக்கி தரணும் அப்படின்னா எனக்கு ஒரு மக இருக்கா, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அந்த மகளை நீங்கள் கல்யாணம் முடிக்கணும். அந்த மகளை என்ன செய்யணும்? நீங்கள் கல்யாணம் முடிக்கணும். ஆனால் அந்த என்னுடைய மக எப்படிப்பட்டவ தெரியுமா? என்னுடைய மகளுடைய ரெண்டு கண்ணும் குருடு, ரெண்டு காதும் செவிடு, வாய் பேச முடியாத ஊமை, உடல் உறுப்புகள் ஊனமானவங்க. இப்படிப்பட்ட என்னுடைய மகளை நீங்க கல்யாணம் முடிச்சா, நீங்க சாப்பிட்ட என் அனுமதி இல்லாமல் சாப்பிட்ட அந்த ஆப்பிள உங்களுக்கு ஹலால் ஆக்குவேன். எப்படி இருக்கும் பாருங்க. என்னது அந்த மக எப்படிதான்? குருடா, செவுடா, ஊமையா, ஊனமா? அப்ப பார்த்தாங்க, இது ஹராமாகி நாளைக்கு அல்லாட்ட போய் இது பதில் சொல்றதுக்கு பதிலா பேசாம அந்த மகளை கல்யாணம் முடிச்சிடலான்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. திருமணமும் முடிந்து விட்டது. இரவு ஒரு ரூம்ல திருமணம் முடிஞ்ச பிறகு ஒரு பெண் ரூம்ல இருக்கிறாங்க, இவர் போறாரு. ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தா ஒரு அழகான பெண்மணி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பயந்துட்டாரு, நேரா வெளியே வந்தாரு. வந்துட்டு சொன்னாரு, ஏங்க உள்ள யாரோ ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்க சொன்னீங்க கண்ணு குருடு, வாய் ஊமை, காது செவுடு, உடல்லாம் ஊனன்னு சொன்னீங்க, உள்ள பார்த்தா எல்லாம் அழகான ஒரு பெண் உட்கார்ந்துருக்கு அப்படின்ட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், அந்த தோட்டத்துடைய உரிமையாளர், உள்ள உட்கார்ந்துருக்கிறது உங்கள் மனைவி தான், நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தனே, உங்களுடைய மனைவி தான். அப்போ நீங்கள் கண்ணு குருடு, காது செவுடு, ஊமன் நீங்களே, அப்போனா என்னன்னு கேட்டப்ப சொன்னாங்களாம், என் மகள் இதுவரைக்கும் ஹராமான விஷயத்தை தன் கண்களை கொண்டு பார்த்ததே இல்லை, எனவே குருடு என்று சொன்னேன். ஹராமான பேச்சுக்களை பேசியதே இல்லை, எனவே ஊமை என்று சொன்னேன். ஹராமான விஷயத்தை காதால் கேட்டதில்லை, எனவே செவிடு என்று சொன்னேன். தன் உடல் உறுப்புகளால் ஹராமான விஷயத்தை செய்ததே இல்லை, எனவே உடல் ஊனம் என்று சொன்னேன் என்று சொன்னாங்களாம். இப்போ எவ்வளோ பேடுதலாக இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு ஆப்பிள் நம்ம என்னன்னா மல்லிகை கடைக்கு போகிறோம், பொருளை சொல்கிறோம், அந்த மல்லிகை பொருளை அவர் கொடுக்கறதுக்குள்ள ரெண்டு அரிசி எடுத்து வாயில் போட்டுறோம், ரெண்டு அரிசி என்ன செய்கிறோம், வாயில் எடுத்து போட்டுறோம், அல்லது அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா டபக்கு எடுத்துடுறோம். கொஞ்சம் விவரமானவராக இருந்தால் அந்த பிஸ்கெட்டு அந்த அந்த சிப்ஸ்லாம் தூங்கினா டபக்குன்னு ஒன்று பிரித்து எடுத்து என்ன செஞ்சிடறான், ஜோபில் போட்டுக்கிறான். இது என்னது? ஹலாலா? ஹராம். அப்போ ஒரு ஆப்பிளை ஹலாலாக்குவதற்கு பல வருஷங்கள் அந்த தோட்டத்தின் உரிமையாளரிடத்திலே வேலை செய்தார்,
அந்த ஒரு ஆப்பிளை ஹலாலாக்குவதற்கு இவ்வளோ பாடுபட்டாங்கன்னா அப்போ எவ்வளோ பேணுதலாக அவங்க இருந்திருப்பாங்க. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் யாரு? வலிமார்களுடைய தலைவர் என்று சொல்லப்படுகிற அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிறகுலஜ். அப்போ சொல்கிற புரியுதா? அப்போ நாம் பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எவ்வளவு பேணுதலாக எவ்வளவு ஒழுக்கமாக எவ்வளவு தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அதை பார்த்து யார் உருவாகுவாங்க? பிள்ளைங்க உருவாகுவாங்க. இப்போ வலிமாவுடைய தலைவருடைய இது தெரியுதா? இன்னும் சொல்ல போனால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிறகுலஜ் எந்த அளவுக்குண்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சின்ன வயசில் வளர்ந்துட்டே வர்றாங்க. வளர்ந்து கொண்டே வருகிற போது அவர்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, அந்த காலத்தில் பகதாதில் தான் மிகப்பெரிய கல்வி, எல்லாரும் அங்கே தான் போய் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பகதாதில் போய் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. தன்னுடைய தாயாரிடத்தில் வந்து சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி நான் எங்கே போக போகிறேன், பகதாதுக்கு போய் என்ன செய்ய போகிறேன், கல்வி கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாயார் சொல்கிறாங்க, என்னை விட்டுட்டு தூரமாக போகிறேயாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் வந்து கல்வி கற்றுக்கொள்ள போகிறேன். சரி போயிட்டு வா. ஆனால் போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் தயாரிப்பு செஞ்சு அந்த காலத்துலலாம் ஃப்ளைட்டும் கிடையாது, ஹெலிகாப்டரும் கிடையாது, ட்ரெயினும் கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர், ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு போகணுன்னா நடந்தே தான் போகணும். போகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகாது, பல நாட்கள் ஆகும், மாதக்கணக்கில் நடந்து போகணும். அப்போ என்ன செய்கிறாங்க, போகிறதுக்காக தயாரிப்பாயிட்டாங்க. அவருடைய தாயார் மகனை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி பொற்காசுகள் இருக்குல்ல, அந்த பொற்காசுகளை என்ன செய்கிறாங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே தைச்சு அனுப்புகிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நடந்து போகும்போது வழிப்பறி கொள்ளையர்கள் வழிப்பறி செஞ்சு என்ன செஞ்சுருவாங்க, காசை பிடுங்கிடுவாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய தாயார் வெளியே தெரியாத மாதிரி ட்ரெஸ்ஸில் உள்ளுக்குள்ளே ஒரு ஜோப்பை தைச்சு அதில் பொற்காசுகளை தைச்சு அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க தாயார் போகும்போது சொல்லி அனுப்புகிறாங்க, மகனே மகனே நீ ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ன விஷயம்? உன் வாழ்க்கையில் நீ பொய்யை சொல்லவே கூடாது. எதை மட்டும்தான் பேசணும்? உண்மையை மட்டும்தான் நீ பேச வேண்டும். என்ன சொல்லக்கூடாது? நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு உறுதி வாங்கி அனுப்புகிறாங்க. அப்போ பயணத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குழுவோட. போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு கொள்ளை கூட்டத்தார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்ன மாட்டிக்கிட்டாங்க? ஒரு கொள்ளை கூட்டத்தாரிடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். மாட்டிக்கொண்ட பிறகு அங்கே கூட வந்தவங்க எல்லார்ட்டிருந்தும் அவங்க வழிப்பறி செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. அப்போ இவங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க, இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் இருக்குது. எங்கே இருக்குது? அவங்க உள்ளு ட்ரெஸ்ஸுக்குள்ளே தைச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த திருடன் கேட்குறான், கொள்ளையர் கேட்குறாரு, சின்ன பையனாக இருக்காங்க, எப்பா உன்ட்டு எதுவுமே இல்லையாப்பான்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இருக்குது, எங்கள் அம்மா என் ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே வச்சு தைச்சு விட்ருக்குறாங்க, உள்ளே காசு இருக்குன்றாங்க. உடனே அவருக்கு ஆச்சரியமாக போச்சு அந்த கொள்ளையருக்கு. அவர் கேட்டாரா, எப்பா வெளியே செக் பண்ணி பார்த்த ஒன்றுமே இல்லை, நான் கேட்டோன்னு நீ பொய் சொல்லியிருந்தா நீ தப்பிச்சிருக்கலாமே, ஆனால் எதுவும் இல்லையான்னு கேட்டால் நீ பொய் சொல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டியப்பா, ஏன் உண்மையை சொன்ன பொய் சொல்லாமன்னு கேட்டப்ப அப்துல் காதிர் ஜீலானி அவங்க சொன்னாங்களாம், எங்கள் அம்மா என்னை அனுப்பும் போது சொன்னாங்க, மகனே நீ எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும், பொய்யை பேசக்கூடாது என்று சொன்னார்கள், அதனால தான் நான் பொய் சொல்லலை உண்மையை சொன்னேன்னாங்க. உடனே அந்த கொள்ளையன் பயந்துட்டான். அப்போ அவன் யோசிச்சு பார்த்தானா, இவர் இந்த பையன் அவங்க அம்மா பேச்சையே மறுக்காமல் ஃபாலோ பண்ணுறான், ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு மாறு செய்து நாம் இந்த திருட்டு தொழிலை செய்கிறோமே என்று வெக்கப்பட்டு அவன் தௌபா செய்து அன்றையிலிருந்து திருட்டு தொழிலே அவங்க விட்டுட்டாங்களாம். பார்த்தீங்களா, ஒருத்தருடைய உண்மை என்பது எப்படி மாற்றிருக்கு பாருங்கள். அப்போ முஹியுத்தீன் அப்துல் காதிர் சின்ன வயசுலேயே அவங்க அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு நபராக வளர்ந்த போய்தான் அல்லாஹு தாலா அவர்களை வலிமார்களுடைய தலைவராக அல்லாஹ் ஆக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், என்னவா இருக்கணும்? எப்பயுமே உண்மையை மட்டும் பேசணும். என்ன பேசக்கூடாது? பொய் பேசக்கூடாது.
அப்போ வலிமார்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த ஆயத்தில் என்ன சொல்றா? இறைநேசர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு என்ன கிடையாது? எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. சரி, யார் இறைநேசர் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னவாக இருப்பார்கள்? கரெக்டா சொல்லுங்க, என்னவா இருப்பாங்க? கரெக்டா சொல்றான். உன் பேர் என்ன? அப்துல் முஇஸ். அப்துல் முஇஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள், ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், தக்குவா உடையவர்களாக இருப்பார்கள். அவங்க தான் இறைநேசர். தக்குவானா என்னன்னு சொன்னோம்? அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ்வுடைய அச்சம்னா அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எதை தடுத்து இருக்கிறானோ அதை தவிர்ந்து கொள்வது, சந்தேகமான விஷயத்தை செய்யாமல் விட்டு விடுவது, இவருக்கு பேர் தான் தக்குவா. அப்ப சரி, இப்ப தக்குவாவா இருந்துட்டோம், அசரத்து நம்ம இறைநேசர் ஆயிட்டோம். அல்லாஹ் நமக்கு என்ன அசரத்து கொடுப்பான்? அல்லாஹ் என்ன அசரத்து கொடுப்பான்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கின்றான், லஹுமுல் புஷரா ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சுபச்செய்தியை தருவான், நாளைக்கு மறுமையிலும் சுபச்செய்தியை தருவான். இந்த உலகத்தில் என்ன சுபச்செய்தி? அல்லாஹு தஆலா ஹதீஸின் வாயிலாக அதுக்கு பதில் சொல்றான். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஹப்பல்லாஹு அப்தன். அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பிரியப்பட்டு விட்டால், அல்லாஹு தஆலா ஒரு அடியானை பிரியப்பட்டு விட்டால், உதாரணமாக அப்துல் முஇஸ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்துல் முஇஸ் என்ன செஞ்சிருச்சு? அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். மலக்குமார்கள் தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கூப்பிட்டு, ஜிப்ரீலே நான் இந்த அப்துல் முஇஸ் என்கிற அடியானை நான் பிரியப்படுகிறேன், எனவே ஜிப்ரீலே நீயும் பிரியப்படு என்று அல்லாஹ் சொல்வானான். யார்கிட்ட? மலக்குமார்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா செய்வாங்க? வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குமார்களையும் கூப்பிட்டு சொல்வாங்களா, அல்லாவும் நானும் இந்த அடியானை நேசிக்கிறோம், எனவே நீங்களும் நேசியுங்கன்னு அல்லாஹ் யாருக்கு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொல்லுவாங்க? வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இடத்துல. அப்ப அல்லாஹ் ஒருத்தனை நேசித்தால் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிக்க சொல்வான், வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குமார்களும் அந்த அடியானை என்ன செய்து விடுவார்கள்? நேசித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலேயும் அவர் மேல் பிரியத்தை அல்லாஹ் உருவாக்கி விடுவான். என்ன உருவாக்கிடுவான்? இப்ப அப்துல் காதர் ஜீலானி அவங்க எப்போ வாழ்ந்தாங்க நமக்கு தெரியுமா? நம்ம பார்த்துருக்கோமா அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு தெரியுமா? ஆனால் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவங்கள பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் என்பதற்கு இது அடையாளம். இனி கியாமத்து வரைக்கும் அவங்கள பற்றி என்ன செய்யப்படும்? பேசப்படும். விளங்குச்சா? அப்போ அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அடியானை நேசித்து விடுவார்கள், வானத்தில் இருக்கிற மலக்குமார்கள் அல்லாஹ் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பூமியில் இருக்கிற எல்லாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் அவர் மேல பிரியத்தை கொடுத்துருவாங்க. சொல்ற புரியுதா? இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுபச்செய்தி. யாருக்கு? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு. சரி, மறுமையில என்ன சுபச்செய்தி? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். என்ன தயார் செய்து வைத்திருக்கிறான்? சொர்க்கம். எப்படிப்பட்ட சொர்க்கம்? எந்த கண்களும் பார்த்திடாத, எந்த காதுகளும் கேள்விப்பட்டிடாத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா தயாரிச்சு வச்சிருக்கான். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க சொர்க்கம். எப்படி எப்படி இருந்திருக்கும் பாருங்க சொர்க்கம். அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான்? உதாரணத்துக்கு சொல்றாங்க, இப்ப சொர்க்கத்தை இங்க நம்ம சாப்பிட்டா, உதாரணமா பிரியாணி சாப்பிட்றோம், பிரியாணி ஓவரா சாப்பிட்டா என்ன ஆயிரும்? வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். பாத்ரூம் ஒருத்தன் எவ்வளவுக்கெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றானோ அவ்வளோக்கெல்லாம் அவன் பாத்ரூம் போகணும். ஆனால் சொர்க்கவாசிகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? சிறுநீரும் போக மாட்டாங்க, அவங்களுக்கு கழிப்பிடமும் போக மாட்டாங்க. அப்போ என்ன உஷா சாப்பிட்றது என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக செரிச்சு வேர்வையாக அல்லாஹு தஆலா காற்றுல கலக்க வச்சுருவான். சரி, அவங்களுடைய உடம்புல அப்படி கஸ்தூரி மனம் வீசும். சொர்க்கவாசிகளுக்கு சளி, மூக்கு சளிலாம் வராது.
இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு சொர்க்கவாசினா இன்றைக்கி நம்ம இந்த கடைவீதி வழியாக கிராஸ் பண்ணுறோம். உதாரணமாக கிரில்லு கடை, இப்படி கிரில்லு கடையில் பார்த்துருங்களா, அப்படியே சுற்றும் கோழி, நமக்கு ஆசையாக இருக்கும், சே ஒரு கிரில்லு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு. கையில் காசு இருந்தால் தான் சாப்பிட முடியும், அம்மா தான் வாங்கி கொடுத்தா தான் சாப்பிட முடியும், இல்லைனா சாப்பிட முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் எப்படி தெரியுமா, ஒரு பறவை இப்படி கிராஸ் ஆகுது ஒரு சொர்க்கவாசியை, அந்த சொர்க்கவாசி நினைக்கிறாரு சே இதை நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. நினச்சோடனே அந்த கோழி அப்படி ஃப்ரை ஆகி கிரில்லாக முன்னாடி வந்து நின்றோம், எடுத்து நீ சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா சொர்க்கத்தில் பல விஷயங்களை அல்லாஹுத்தாலா தயார் செய்து வைத்திருக்கிறான். யாருக்காக? அல்லாஹ்வுடைய நேசர்களுக்காக. அல்லாஹுத்தாலா நாமும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆனால் அல்லாஹுத்தாலா நமக்கும் அல்லாஹ் அந்த சுவனத்தை தருவான். அல்லாஹுத்தாலா நம் எல்லோருக்கும் அத்தகைய சுவனத்தை அல்லாஹுத்தாலா தந்தருள் புரிவானாக. அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையணும். அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையணும்னா என்ன செய்யணும், தக்குவா உடையவர்களாக இருக்கணும். எல்லா நேரத்திலையும் யாரை நம்ப, யாரை மட்டும்தான் நம்பணும், அல்லாஹ்வுடைய விஷயம் அல்லாஹை மட்டுமே நம்பி முழுக்க முழுக்க தக்குவா உடையவர்களாக நம்மை மாறணும். உதாரணமாக பெண்கள் அதிகமாக வந்திருப்பதால் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். வலிமார்கள், பெண் வலிமார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் ராபியத்துல் பசரியா என்கிற பெண்மணி. யாரு? ராபியத்துல் பசரியா என்கிற ஒரு இறைநேச பெண்மணி. அவங்க அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க தெரியுமா, என்ன செய்வாங்கன்னா, எந்த அளவுக்கு இபாதத் செஞ்சாங்க அப்படின்டா, காலையில் இபாதத் தொழுக ஆரம்பிப்பாங்களாம், தொழுதுகிட்டே இருப்பாங்களாம் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க. நைட் ஆயிருமா, அப்போ மனசுக்குள்ளே நஃப்ஸு சொல்லுமா, பேசாமல் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் தொழுது இருக்கிறோம், பேசாமல் தூங்கிடலாமே அப்படின்னு தோணுமா. அப்போ உடனே அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்குவாங்களாம், ஒருவேளை இந்த நைட்டோடு நம்ம மவுத் ஆகிட்டால் என்ன செய்கிறது, இதுதான் நமக்கு கடைசி நைட்டாக இருந்தால் என்ன செய்யறதுன்னு யோசிப்பாங்களாம். மறுபடியும் நைட்லேருந்து இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். எப்போ வரைக்கும், காலையில் வரைக்கும். சரி, காலையில் யோசிப்பாங்களாம், நைட்லேருந்து இரவு முழுக்க இபாதத் செஞ்சுருக்கோம், பேசாமல் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாமான்னு தோணுமா. அப்போ உடனே அவங்க யோசிப்பாங்களாம், ஒருவேளை இதுதான் கடைசி பகலாக இருந்தால் என்ன செய்வது, மீண்டும் இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம், மறுபடியும் இரவு வந்துருமா. இப்படி இரவும் பகலும் தூங்காமல் ராபியத்துல் பசரியா இபாதத்திலேயே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு அஞ்சு வக்து தொழுகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு. நாடகம் டைம் போக ஏதாவது கேப் டைம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் தொழுகிறோம். என்ன செய்கிறோம், நாடகம். கேள்விப்படுறீங்களா, நாடகம். நாடகம் டைம் போக மீதி கேப் இருந்தால் தொழுகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் நாடகத்தையும் டிவியையும் பார்த்து விட்டு தொழுகையே மறந்து போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ ராபியத்துல் பஸ்ரியா எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு இரவும் 1000 ரக்காத்துகள் தொழுவாங்க. எத்தனை ரக்காத்து நைட்டு, 1000 ரக்காத்து தொழுவாங்க நைட்டு. நமக்கு 2 ரக்காத்துக்கு கால் வலிக்குது, ஆனால் ராபியத்துல் பசரியா என்கிற அந்த பெண்மணி ஒவ்வொரு இரவும் 1000 ரக்காத்துகள் தொழுகுவார்களா, 1000 ரக்காத்துகள் தொழுது விட்டு அல்லாவிடத்தில் இப்படி துவா செய்வார்களா, யா அல்லா இந்த 1000 ரக்காத்தை கொண்டு எனக்கு எந்த நன்மையும் வேணா, மாறாக இந்த 1000 ரக்காயத்தை நான் தொழுவதின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் போதும். என்ன சந்தோஷம், என்னுடைய உம்மத்திலே ஒரு பெண் இரவில் நின்று 1000 ரக்காத்துகள் தொழுகிறார் என்று நபி அவர்கள் சந்தோஷப்பட்டால் போதும் அப்படின்னு அல்லாட்ட துவா செய்வாங்களாம். இப்போ எப்படி தொழுதுருப்பாங்க பாருங்க, எப்படி இபாதத் செஞ்சுருப்பாங்க பாருங்க, யோசிக்க முடியுதா, 1000 ரக்கா தொழுக முடியுமா, தெரியல நம்மளால் தொழுக முடியுமான்ட்டு. ராபியத்துல் பஸ் இவ்வளோ இபாதத்து நிறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் ஆனால் அவங்க பயத்திலே இருந்தாங்க, அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவானா பொருந்த மாட்டானா, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்தில் போடுவானா நரகத்தில் போட்டுருவானு பயத்திலேயே இருந்தாங்களாம். அவங்க ராபியத்துல் பஸ்ரியா திருமணம் முடிக்கலை. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், பேசாமல் நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்களேன், ஒரு நிறைய பேர் உங்களை பெண்ணு கேட்குறாங்க, பெரிய பெரிய ஆலிம்கள், ஏன்னா நீங்கள் ஒரு ஆபிதான பெண்மணியாக இருக்கிறீங்க, நிறைய பேர் உங்களை பெண் கேட்குறாருங்க, நீங்கள் திருமணம் முடிக்கலாமேன்னு கேட்குறாங்க. உடனே ராபியத்துல் பஸ்ரியா சொன்னாங்களாம், எனக்கு ஒரு 4 கவலை இருக்குது, எனக்கு ஒரு 4 கவலைகள் இருக்கிறது, அந்த கவலைகளை நீங்கள் நீக்கிவிட்டால் நான் திருமணம் முடித்து கொள்கிறேன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க கேட்டாங்களா, உங்களுக்கு என்னம்மா கவலை அப்படின்னு கேட்டாங்களாம்.
அப்போ ராபியத்துல் பஸ்ரி அவங்க சொன்னாங்களா, அந்த பெண்மணி நான் மௌத்தாகும் போது களிமா சொல்லி மௌத்தாவனா களிமா சொல்லாமல் மௌத்தாவனா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்களேன்ட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்களா, நீங்கள் மௌத்தா போகும்போது களிமா சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேன், எனக்கு எப்படி தெரியும், அதுக்கெலாம் எனக்கு தெரியாதே அப்படின்றாங்க. சரி, ரெண்டாவது கவலை என்ன உங்களுக்கு? இப்போ அவங்க சொல்கிறாங்களா ராபியத்துல் பஸ்ரியா, நான் மௌத்தான பிறகு அல்லாஹுத்தாலா என்னுடைய அமல்களுடைய பட்டோலையை வலது கையிலே கொடுப்பானா இடது கையிலே கொடுப்பானா? நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவங்க செஞ்ச அமல்களுடைய பட்டோலையை வலது கையில் கொடுப்பான், பாவிகளுக்கு அல்லாஹ் இடது கையில் கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு எந்த கையில் கொடுப்பான்? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு எந்த கையில் அல்லாஹ் என்னுடைய அமல்களின் பட்டோலையை கொடுப்பான்னு நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்கிறேன், திருமணம் முடித்துக் கொள்கிறேன். அது எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹுத்தாலா கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்வேனா தவறாக பதில் சொல்வேனா? கபரில் கேட்டோன்னு கேள்வி கணக்கு இருக்குது தெரியுமா? மூணு கேள்வி கேட்பாங்க, உடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய நபியினுடைய உன்னுடைய இவருடைய விஷயத்தில் நீ என்ன சொன்னாய் என்று ரசூலுல்லாவுடைய உருவம் காண்பிக்கப்பட்டு கேட்கப்படுமா? நீ உண்மையான மும்மீனாக இருந்தால்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நீ சரியாக இபாதத் செய்யலை, தொழுகலை ஒழுங்காக இபாதத் செய்யலைன்னா அந்த நேரத்தில் ஆன்சரு மறந்துடும், பதில் சொல்லலைன்னு எடுத்துக்கோவேன். ஒரு சுத்தியில் வச்சு ஒரே அடி மாவன அடியில் அடியும் ஆழத்து வரைக்கும் போயிடும், கியாமத்து வரைக்கும் அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு கேள்விக்கு பதில் சொல்லலைனா சொல்கிற புரியுதா? அல்லாஹுத்தாலா நமக்கு அந்த கபரில் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுத்தாலா கொடுத்தரல் புரிவானாக. அப்போ ராபியத்துல் பஸ்ரியாவுக்கு என்ன கவலை அந்த பெண்மணிக்கு, நான் கபரில் கரெக்டாக பதில் சொல்வேனா சொல்ல மாட்டேன்னா இந்த கவலை எனக்கு இருக்குது, இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். சொல்ல முடியாது, எந்த கபரில் போனால் தான் தெரியும். நாளைக்கு அல்லாஹுத்தாலா மறுமையிலே ராபியா நீ சொர்க்கத்திற்கு போ என்று சொல்வானா அல்லது நரகத்திற்கு போ என்று அல்லாஹ் சொல்வானா என்ற பயம் எனக்கு இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்யலை, எனக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாளுக்குமே யாராலையும் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இவ்வளவு ஒரு இரவில் 1000 ரக்காத்துகள் தொழுகின்றவர்களாக இருந்தார்கள், இவ்வளவு இபாதத்தில் நிறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வானா, அல்லாஹ் நாளைக்கு நமக்கு சொர்க்கத்தை தருவானா, நாளைக்கு கடைசி நேரத்தில் நமக்கு களிமா வருமா வராதா என்று அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இப்போ எவ்வளவு பேணுதலானவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று நாம் யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்ச நஞ்ச இபாதத் செஞ்சுட்டு என்னமோ நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம இப்பயே டிக்கெட் புக் பண்ண மாதிரி தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். தைரியமாக என்ன செய்கிறோம், இதில் வேறு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிடுறோம், அல்லாவுக்கு வேறு வேலையே இல்லையா, நான் கரெக்டாக தானே தொழுகிறேன், எனக்கு இப்படி போட்டு நோயை கொடுக்குறானே, எனக்கு இப்படி சோதனையை கொடுக்குறானேன்ட்டு அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிடுறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய நேசத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை கரெக்டாக எடுத்து நடக்க வேண்டும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும், எதுவெல்லாம் சந்தேகமான விஷயமோ அதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும், அப்போதுதான் நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியும். ஆக வலிமார்களுடைய தலைவர் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சர்ரகுல் அசீஸ் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் ஆகிரிலே அப்போ நாமும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆகணும். அல்லாஹுத்தாலா நம்ம எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக. வாழக்கூடிய காலங்களில் நாம் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆகணும். என்ன செய்யணும், ஹலால் ஹராம் என்ன செய்யணும், அல்லாஹ் எதை ஹராம் ஆக்கி இருக்கிறானோ அதை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதில் கவனக்குறைவாக இருந்து நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு பதில் சொல்ற சிரமப்பட்டு விடக்கூடாது. சொல்கிற புரியுதா? அப்போ அல்லாஹுத்தாலா நம்மை இன்ஷால்லாஹ் நம்ம கரெக்டாக பேணுதலாக இருக்கலாமா? அல்லாஹுத்தாலா வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் இறைநேசர்களுடைய பட்டியல் அவனுடைய நேசர்களுடைய பட்டியல் அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய ரூஹு பிரியக்கூடிய நசீபு அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழக்கூடிய காலங்களில் எல்லா நிலையிலேயும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
இன்றைய ஈசால சவாப் சலவாத்து 50,000 சலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது. தாஜ் சலவாத் 20 சலவாத்து ஓதப்பட்டிருக்கிறது. சலவாத்து நாரியா 2700 சலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தற்போது அதற்கான ஈசால சவாப் செய்யப்படும். அல்லாஹு தாலா யார் யாரெல்லாம் இந்த சலவாத்துகளை தொடர்ந்து ஓதுகிறார்களோ அல்லாஹு தாலா அவருடைய எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. அல்லாஹ் இந்த சலவாத்துகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நல்ல பிரகாசத்தையும் நல்ல வெற்றியையும் பரக்கத்தையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக என்று சொல்லியவனாக இன்ஷா அல்லாஹ் தற்போது துவா ஓதப்படும். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக இரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திர ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திர ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுக்கு பலா முசீபத்துகளை தந்துவிடாதே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க விட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய நபியின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக எங்களை ஆக்கிடு ரஹ்மானே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண உடல் ஆரோக்கியத்தை தந்திடு ரஹ்மான் குடும்பங்களிலே யாரேனும் யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவங்களுடைய கபரை சூன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் யா அல்லாஹ் அவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை நசீபாக்கி கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியிலே கடன் தொல்லையிலே சிக்கி இருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லாஹ் யாரேனும் எங்களுடைய குடும்பங்களிலே கடனிலே அடைந்திருந்தால் யா அல்லாஹ் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்கள் திடீர் மரணங்கள் விபத்துகளை விட்டு யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லாஹ் சில நேரங்களிலே தொழுகையிலே பொடுபோக்காக இருந்து தொழுகை கலாவாகிவிட்டால் யா அல்லாஹ் அதனால் எங்களை நீ தண்டித்து விடாதே ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையால் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக மௌத் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் தினமும் குரான் ஓதக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் அதிகம் அதிகம் சலவாத் ஓதக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லாஹ் அதிகம் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே,
யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லா எங்களுடைய பெண்களுக்கு யா அல்லா பேருதலான வாழ்க்கையை நசீபாக்கிட ரஹ்மானே, யா அல்லா எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை நசீபாக்கிட ரஹ்மானே, யா அல்லா எங்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார்களை சாலிகானவர்களாக உனக்கு பொருத்தமான முறையில் வாழக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே, யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யா அல்லா அங்கு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே, யா அல்லா பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே, யா அல்லா அங்கு பச்சிலம் குழந்தைகள் யா அல்லா கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே, யா அல்லா உன்னுடைய மேலான கருணையால் அங்கு இருக்கக்கூடிய போரை நிறுத்தி யா அல்லா அந்த மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை நசீபாக்கிட ரஹ்மானே, யா அல்லா பலஸ்தீன முஸ்லீம்கள், காஷ்மீர முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள், எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ யா அல்லா அங்கெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பான சலாமத்தான நிம்மதியான வாழ்க்கையை நசீபாக்கிட ரஹ்மானே, யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்லா நீ பரக்கத் செய்திட ரஹ்மானே, யா அல்லா இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகள், ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுவிகள் எல்லோருக்கும் யா அல்லா ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ஈடற்றத்தையும் நசீபாக்கிட ரஹ்மானே, யா அல்லா இந்த மதரசாவை நிறுவிய நிறுவனர் யா அல்லா இந்த மதரசாவுடைய குடும்பத்தார்கள் இதை நடத்தக்கூடியவர்கள் எல்லோருக்கும் யா அல்லா உன்னுடைய கருணையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் தந்திட ரஹ்மானே, யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லா நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே தேவையாக இருக்கிறதோ அதை நீ அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே, யா அல்லா உன்னுடைய மேலான கருணையால் அதை நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லா கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹு பிரிகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லா நாளைக்கு மறுமையிலே உன்னுடைய நபியோடு சுவடத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே, யா அல்லா எங்களுடைய அனைத்து துவாக்களையும் கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால், நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகீனா அதாபன்னார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசியல் கரம். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் கல்கிஹி சையிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஹ்லி தாஅதிக அஜ்மயீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.